ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி சர்வீஸ் ரிலேட்டடான எதனா இஷ்யூஸ் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த இஷ்யூஸை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடி புதுசாக அப்ளை பண்ணி ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி ரிலேட்டடான எதனா இஷ்யூஸ் அப்படின்னா, ஸோ உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸை வந்து எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணணும், எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத ஏ டு இசட் வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் ஆஃபீஸர், அதாவது பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்க. ஸோ அவங்க காண்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிங்க்கை வந்து டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதலெல்லாம் உங்களுடைய ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, ஸோ எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸருடைய நேமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நியூ வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும், உங்களுடைய ஓட்டர் ஐடி பேஸ் பண்ணி உங்களுக்கு யார் பிஎல்ஓ அப்படின்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். ஸோ இப்போ ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸருடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் யார், அவங்க பேர் என்ன, அவங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படின்றத ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இஆர்ஓ அவங்களுடைய நம்பரும் உங்களுக்கு ஷோ ஆகும், அவங்களுடைய நேமும் ஷோ ஆகும். டிஇஓ அவங்களுடைய நம்பரும் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய அசம்பிளி என்ன, அதாவது உங்களுடைய நீங்கள் எங்கே ஓட்டு போடணும் அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய அசம்பிளியுடைய அசம்பிளி என்ன, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அதோடைய கவுன்சிலிங் அதாவது அசம்பிளி அதுவும் என்ன அப்படின்ற உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஎல்ஓ உங்களுக்கு ஓட்டர் ஐடி ரிலேட்டடான எதனா இஷ்யூஸ் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது, ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரை ஆட் பண்ண முடியல, ஸோ கரெக்ஷன் பண்ண முடியல, இதுமாதிரி இஷ்யூஸ் வருது அப்படின்னா, ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய பிஎல்ஓவை நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அவங்களும் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே வீடியோவில் நம்ம லாஸ்ட்டில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிஎல்ஓ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க யார் நம்பர் வேணாலும் எடுப்பாங்க. ஸோ எடுத்து உங்களுடைய இஷ்யூஸ் என்ன, உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ஸோ இன்கேஸ் வந்து இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக எப்படி உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, உங்களுடைய பெண்டிங் இஷ்யூஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபோன் கால்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணுறது மூலமாக, ஆனால் எவிடன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் பண்ணுற கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் நம்பரை வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த இஷ்யூஸை வந்து அவங்க கண்டிப்பாக சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வெப்சைட் விசிட் பண்ணிக்கோங்க. இதில் சைன் இன் சைன் அப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணிங்க, உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் கொடுத்துருக்க கேப்சா என்ட்ரு பண்ணிக்கிட்டீங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டோம், இப்போ வந்து அந்த ஓடிபி சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஓடிபியை நம்ம கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபைட் கிளிக் பண்ணாலே ப்ரொஃபைல் ஆஃப் எலக்ட்ரோல் அப்படின்ட்டு வரும். ஸோ இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ யாருக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, உங்களு நீங்கள் வந்து இப்போ வந்து ஓட்டர் ஐடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் இது வரைக்குமே உங்களுக்கு வந்து எபிக் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்காது. ஸோ இதுமாரி எந்த விஷயம்னாலும் இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பேர், உங்களுடைய எபிக் நம்பர். ஸோ எபிக் நம்பர் மோஸ்ட்லி இருக்காது, எபிக் நம்பர் ஜென்ரேட் ஆகல தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் மெயின். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படி இல்லைன்னா அதை ரெஃபரன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது நோ ரெக்கார்ட் பவுண்ட் அப்படின்ட்டு வருது அப்படின்னாலும், ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதை ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் அந்த ஆன்லைன் காப்பி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் குயிக்காக உங்களுடைய ரெஸ்பான்ஸ், அதாவது உங்களுடைய ஆன்சருக்கு, அதாவது கொஸ்டினுக்கு, அது கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஸ்டேட்டு, உங்களுடைய அசம்பிளி என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் இருந்தால் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் சைன் இன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் மொபைல் நம்பர் தேவையில்ல. உங்களுடைய டிஸ்ட்ரிக், உங்களுடைய அசம்பிளி என்ன, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மள்தான் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. நம்மளது ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிடும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா சூஸ் கம்ப்ளைண்ட் டைப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் டைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிசன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சூஸ் சப்ஜெக்ட், ஸோ நீங்கள் எது ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ எபிக் கார்டா இல்லை ஜென்ரலா அப்ளிகேஷன் இஷ்யூவா அப்படின்னு தான். ஸோ நம்ம எபிக் கார்டு, ஸோ அதாவது ஓட் ரைட் ரிலேட்டடான இஷ்யூஸை தான் நம்ம சால்வ் பண்ணதுனால அந்த இஷ்யூவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸில் எதனால் நீங்கள் வந்து எதுக்காக அப்ளை பண்ண எதுக்கு என்ன மேஜரான இஷ்யூ என்ன. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிலே கார்டு வரல, அதாவது எபிக் நம்பர் ஜென்ரேட் ஆகலை, இதுமாரி அட்ரஸ் கரெக்ஷன் கொடுத்த இன்னும் அப்ரூவல் ஆகலை, ஸோ அந்த மாதிரி எதனா இஷ்யூஸ் அப்படின்னா, ஸோ இதில் வந்து அது பர்டிகுலரான டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது தெளிவாக நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாக்ட் ஷூஸ் என்ன, அதாவது உங்கள் அவங்க அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மேலே இருக்க சப்ஜெக்டோ அல்லது பர்டிகுலர்ஸ்லேயோ நீங்கள் செலக்ட் பண்ண முடியாத இருக்கிற இஷ்யூஸை நீங்கள் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அழகாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு லைனோ மூணு லைனோ கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ என்ன எக்ஸாக்ட் சொல்யூஷனோ, ஸோ அது எல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அது ஒன் பை ஒன்னாகவே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது ரிலேட்டடான ஒரு காப்பி நீங்கள் எதனா இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காப்பியை வந்து ஜேபெக் ஃபார்மெட்டில் நீங்கள் கொடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர், ஸோ கம்ப்ளைண்ட் ஐடி, ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ஐடியை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜில் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதிலே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்போ ட்ராக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ட்ராக் யுவர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ண ரெஃபரன்ஸ் நம்பரை ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளி அதாவது ஷோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதாவது உங்களது வந்து அப்ரூவலாக எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு அல்லது அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ அதாவது உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து வியூ பண்ணி பார்த்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் ஓப்பனில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து வியூ பண்ணி பார்த்து ஏன் இந்தமாரி இருக்குது, இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் அகெயின் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுடைய கம்ப்ளைண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு நீங்கள் அகெயின் உங்களுடைய கம்ப்ளைண்ட் நம்பரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ராக் யுவர் கம்ப்ளைண்ட் அகெயின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் உங்களுடைய கம்ப்ளைண்ட் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணி சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக தெரியும். கம்ப்ளைண்ட் ஐடி, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் ஐ ட்ரை டு காண்டாக்ட் யூ டிட் நாட் பிக்கப் மை கால் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இஷ்யூஸ்க்காக நம்ம அப்ளை பண்ணியிருந்தோமோ அந்த இஷ்யூஸை வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ட்ரை நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ரிஜிஸ்டர் அதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் பண்ணுறதுனால மோஸ்ட்லி வந்து அது ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அது யார் வேணாலும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து உடனே எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு உங்களது வந்து உடனே அவங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.